நாட்டில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வாக மக்கள் மீது வரி சுமை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். பொருட்களுக்கான வரி, நுகர்வோர் வரி என மக்கள் மீது வரி விதிக்கப்படுகின்றது. வருமான வரி பிறப்பிப்பதற்கு மாத்திரமே வரி இல்லை என எண்ணுகின்றேன். அதற்கும் வரி விதிப்பார்கள். பிறப்பு, திருமணம், இருப்பு என அனைத்திற்கும் வரி விதிக்கப்படுகின்றது. கூடுதல் வரியும் வசூலிக்கப்படுகின்றது. இந்த வரிச்சுமைக்கு மாற்று வழி இருக்கின்றதா என்று கேட்கின்றேன். ஒரு மாற்று வழி உள்ளது. தற்போது ஏன் வரிமேல் வரி விதித்து அரசின் வருமானத்தை அதிகரிக்க பார்க்கின்றார்கள்? அரசாங்கத்திடம் எவ்வித வேலை திட்டமும் இல்லை. பொருளாதாரத்தை விருத்தி செய்யவும் அரசாங்கத்திடம் காணப்படும் ஒரே ஒரு திட்டம் இதுவாகும். பொருளாதாரத்தை சுருக்கியுள்ளனர். இதனூடாக அவர்கள் எதிர்பார்த்த வருமானத்தை பெற முடியாமல் உள்ளது. இதனாலேயே வரி சுமையை சுமத்தியுள்ளனர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் புதிய வரி சூத்திரங்களை உருவாக்குவது இந்த நாட்டின் பிரச்சினைக்கு தீர்வல்ல. பிரபஞ்சம் வேலை திட்டத்தின் கீழ் 199வது கட்டமாக அனுராதபுரம் கக்கிராவ முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் ஸ்மார்ட் வகுப்பறையை திறந்து வைக்கும் நிகழ்வின் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்தார். இதன்போது பாடசாலை அபிவிருத்தி நிதிக்காக 1 லட்சம் ரூபாய் எதிர்க்கட்சித் தலைவரினால் வழங்கி வைக்கப்பட்டது.